மட்டக்களப்பு மாவட்டம் பாகரில் இருக்கிறாங்க. எனது மாடுற பேர் வானமதி. அவ ஒரு புருஷன் இல்லாத ஒரு பொம்பளை. அவக்கு 30 வயசு. அவக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. அவ சகோதரியாத்துக்கு வெளிநாடு போனவ. அங்கே சரியான போனத்துலேருந்து இந்த பிள்ளைக்கு சரியான கஷ்டம். சாப்பாடு கொடுக்குற இல்லை, இந்த பிள்ளைக்கு உடுப்பு இல்லை, சப்பாத்து இல்லை, தானிக்கிற இல்லை. இப்படி என்று சொல்லி அந்த பிள்ளை போன் நான் எடுக்கிற நேரத்தில் 6 மாதத்துக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு ஃபோன் கொடுத்தாங்க. 2013 9ஆம் மாதம் முதலாம் தேதி போனவ. அதுலேருந்து அந்த பிள்ளைக்கு சவுதரியாத்துலேருந்து ஃபோன் வேறு செய்யலை. நாங்கள் ஃபோன் எடுத்தால் அவங்க ஃபோன் ஆன்சர் பண்ணி கொடுக்குறதில்லை. அதுக்கு பிறகு 6 மாதத்துக்கு பிறகு ஃபோன் கொடுத்தாங்க. அந்த பிள்ளை ஃபோனில் சொன்னாலும் எனக்கு இப்படி சரியான கஷ்டமாக இருக்கேன்னு எடுங்கன்னு சொல்லி கொழும்புக்கு நாங்கள் வீரோப்பு சுற்றி போய் கம்பளையும் கொடுத்த நேரம் அவங்க சொன்னாங்க உங்கள பிள்ளையே வீடு மாற்றி விடுறோம்னு சொல்லி வீடு மாற்றி விடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அவங்க வீடு மாற்றி விடலை. நீங்கள் போகலையோ அந்த கொழும்புக்கோ வீரோப்பசிக்கண்டன்ற பிள்ளை 2வது தரம் ஃபோன் எடுக்கிற நேரம் கேட்டுச்சு. அப்போ நான் சொன்னேன் நான் போக இல்லைன்னு சொல்லி. அதுக்கு இப்போ பிற்பாடு கடிதம் மட்டும் அனுப்புனாங்க. அந்த கடிதத்துக்கு நாங்கள் போகிற இடத்துல ஏசஞ்சி ஒப்பசி பெரியாளையும் எடுத்து அவங்க விசாரணை செய்து சொன்னாங்க உங்களோட பிள்ளையே வீடு மாற்றி விடுவோம், நீங்கள் கவலைப்படாத நீங்கன்னு சொல்லி. அதுக்கு பிற்பாடு என்ற பிள்ளை ஃபோன் எடுக்கலை. 4 மாதத்துக்கு பிறகு நாங்கள் ஃபோன் எடுக்க ஃபோன் ஆன்சர் பண்ணி கொடுத்தாங்க. கொடுக்குற நேரத்தில் என் பிள்ளை சொன்னால் அதே வீட்டில் தான் நான் இருந்து கஷ்டப்படுறேன் என்று சொல்லி திரும்பையும் போனேன். திரும்பையும் அதே மாதிரி தான் அவங்க அந்த பிரச்சனையை சொன்னாங்க. 2015 3ஆம் மாதம் 16ஆம் தேதி எங்களை விளக்கத்துக்கு வர சொல்லி கடிதம் அனுப்பினாங்க. நாங்கள் அந்த கடிதத்துக்கு போன எடுத்த ஏஜென்சிக்கார பொடியனையும் எடுத்து விசாரணை செய்து சொன்னாங்க 2 கிழமையாலும் உங்களை பிள்ளை எடுத்து தரோம்னு சொல்லி எனது மகள் வானமதிய. அதனால் எனக்கு சரியான கஷ்ட நிலைமையாக இருக்குது. அதில் பிள்ளைகளுக்கும் கஷ்டமாக இருக்குது. எங்களோட குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பம். என் பிள்ளை எடுத்து தர சொல்லி நான் தாழ்மையாக கேட்குறேன். எந்த பிள்ளைக்கு சித்திரவதை நடக்குது. 2 வீட்டு வேலை. எந்த பிள்ளைக்கு 2 வீட்டு வேலை செய்யலாது. எந்த உயிர் போகுது. எந்த கனசாவதாக எந்த பிள்ளை 1ஆம் மாதம் 6ஆம் தேதி கோளத்து சொன்ன அதுக்கு பிற்பாடு நான் எந்த இடத்துக்கும் போனேன். டிஎஸ் ஆஃபீஸுக்கு போனேன். அவங்க சொன்னாங்க நீ போயிரு உங்க பிள்ளைய எடுத்து தர வேண்டி இத்த வரைக்கும் ஆருமே எடுத்து தரல. இதனால இந்த இடத்துக்கு வந்து நான் இதை அறிய தரேன். என் பிள்ளை 6வதில் எடுத்து தாருங்க.